ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பு நாமத்தினாலே 890வது காலை மன்னா செய்திக்கு நேராக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 9வது மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் எல்லாரும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு நல்ல வேலைகளை தருவாராக. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே அற்புதம் நடப்பதாக. உங்கள் கடன் பிரச்சனைக்கு தேவன் இந்த நாளில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்திய தேசத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக, குடும்பத் தலைவருக்காக, பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இந்த செய்தியை கவனித்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்களை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான சுகத்தை, அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. எனவே வெளி தேசத்திலே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தேவன் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக, எல்லா இக்கட்டு எல்லா சோதனையிலிருந்து கர்த்தர் வெற்றியை தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:34. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு தாழ்மைக்கு பதில். இந்த உலகத்திலே எல்லா காரியத்துக்கும் பதிலை வைத்திருக்கிறார். சில காரியங்களுக்கு உடனே பதில் வருகிறது, சில காரியத்துக்கு தாமதமாக வருகிறது, சில காரியத்துக்கு நாம் எதிர்பாராத நேரத்திலே ஆண்டவர் பதிலை தருகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பதிலுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒரு சிறப்பான பதிலை தருகிற நாளாய் இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இங்கே வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கர்த்தர் மேன்மையாக இருந்த வைத்தாலும் சரிதான், நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதும், மனிதர்களிடத்தில் அன்பாய் இருப்பது தான் தாழ்மைக்கு அடையாளமாய் இருக்கிறது. விசேஷவனமாய் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். இது தாழ்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக பதிலை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பதாக ஊழியை செய்த யோவான் ஸ்நானகன், யோவான் 3:30 யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும். இயேசு கிறிஸ்துவோடு உயர்ந்தவர்தான், ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையை கவனித்தீங்களா? அவர் பெருகணும், ஆண்டவர் பெருகணும், நான் சிறுகணும். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்க வனாந்தரத்தை நோக்கி ஜனங்கள் சென்றார்களாம். ஒரு அற்புதம் கூட செய்யலை, ஆனால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருந்தது. எனவே அந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அவர் பெருகணும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான் பெருகணும்ப்பா. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் நாங்கள் போதும் என்ற மனதோடு நாங்கள் ஜீவிக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளும்போது கர்த்தரே நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதுவே சிறப்பான பதிலாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:48 வாசிக்கும் போது எலிசபெத்துடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறார். அன்றைக்கு இயேசுவின் தாய் மரியாள் சகரியாவின் வீட்டுக்குள்ளே நுழைந்து எலிசபெத்தை வாழ்த்தும் போது வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துழுகிறது. இயேசுவின் தாயினுடைய வாழ்த்துதலை எலிசபெத் அந்த சத்தத்தை கேட்ட பொழுது வயிற்றில் இருக்கிற பிள்ளை ஆனந்த களிப்பாய் துள்ளிச்சென்று பார்க்கிறோம். எலிசபெத்துடைய தாழ்மையை பார்க்கிறார். ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான பதிலை வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எவ்வளவு கவலைப்படுகிறோம் என்பது முக்கியமல்ல, கவலையை விட மேலானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனவே எலிசபெத்தினுடைய தாழ்மையை கண்ணோக்கின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் விடுகிற எலிசபெத்தினுடைய கண்ணீர், எலிசபெத்தினுடைய கவலைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை வைத்திருந்ததார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்கள் வாழ்க்கையிலும் சிறப்பான பதிலை வைத்திருக்கிறார். நீங்கள் தாழ்மைப்படுங்கள், நாம் தாழ்மைப்படுவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், மேன்மையாய் வைக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படி அர்ப்பணிப்போம். ஒரு நாள் இந்த உலகத்திலே நாம் பெருமையாய் ஜீவிப்போம் என்று சொன்னால், நம்முடைய பெருமைகளை வெளியே காட்டுவோம் என்று சொன்னால் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு ஐஸ்வர்யமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, நாம் தாழ்மைப்படும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கனத்தை வைத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் உங்கள் வீட்டிலே வந்து தட்டும் என்பது, இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து கேட்ட ஆண்டவர் வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவர் தாழ்மைப்பட அதன் மூலமாக சிறப்பான பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எவ்வளவு எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்தாலும் அதை தாழ்மையாய் நடந்து கொள்ள கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, யோவான் சானகன் சொன்னது போல நீர் பெருகணும். ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பாராக என்று ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. சரீர ரீதியாக பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றி போடுவீராக என்று ஜெபிக்கிறேனுப்பா. கர்ப்ப கால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தைக்கு வேண்டிய சுகம், தாய்க்கு வேண்டிய சுகம், ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கட்டளையிடுதான் ஜெபிக்கிறேனுப்பா. இந்த தேசத்தில் கடன் பிரச்சனையோடு, குடும்பத்தில் சில குடும்ப பிரச்சனையோடு யாராவது கவனித்துக் கொண்டிருந்தால் அவங்க குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பம் சமாதானமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேனுப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விட்டு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாகி மாறட்டும். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணம் நம்பாதே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலமனோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தருவதாக. மாறனாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.